சைக்ளோட்ரான். மின்னூட்டம் பெற்ற துகள்களை உயர்ந்த ஆற்றலை பெறுமாறு முடுக்க உதவும் அமைப்பைத்தான் நாம் சைக்ளோட்ரான் என்று அழைக்கிறோம். லாரன்ஸ் என்பவரால் சைக்ளோட்ரான் வடிவமைக்கப்பட்டது. இதன் தத்துவத்தை இப்போது பார்ப்போம். காந்தப்புலத்திற்கு செங்குத்தான திசையில் மின்னூட்டம் பெற்ற துகள் இயங்கும்போது செயல்படும் லாரன்ஸ் விசையானது துகளை வட்டப்பாதையில் இயங்க செய்கிறது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் சைக்ளோட்ரான் செயல்படுகிறது. இப்போது இதன் அமைப்பை பார்க்கலாம். இதில் உள்ளீடற்ற உலோக உருளை D1, D2 என்ற இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வெற்றிட அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இவை டீக்கள் எனப்படும். ஆங்கில எழுத்து டியை ஒத்திருப்பதால் இவைகளை நாம் டீக்கள் என அழைக்கிறோம். டீக்கள் இரண்டும் சற்று இடைவெளி விட்டு வைக்கப்பட்டு இடையே அயனி மூலம் S வைக்கப்படுகிறது. இந்த அமைப்பு வலிமையான காந்த துருவங்களுக்கு இடையே வைக்கப்படுகிறது. டீக்கள் உயர் அதிர்வெண் அலையேற்றியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. செயல்படும் விதம். டீக்கள் உயர் அதிர்வெண் அலையேற்றியுடன் இணைக்கப்பட்டிருப்பதனால் ஒரு டியானது நேர்மின்னூட்டத்தோடு இருக்கும்போது மற்றொரு டி எதிர்மின்னூட்டத்தை உடையதாக இருக்கும். கியூ மின்னூட்டமும் எம் நிறையும் கொண்ட நேர்மின் அயனி அயனி மூலத்திலிருந்து வெளிப்படுவதாக கருதுவோம். அந்த கணத்தில் எதிர்மின்னூட்டம் பெற்ற டியினால் நேர்மின் அயனியானது ஈர்க்கப்படும். செங்குத்தாக செயல்படும் காந்த விசையால் துகள் வட்டப்பாதையில் இயங்கும். டீக்களுக்கு இடைப்பட்ட பகுதியினை அயனி அடையும் போது டீக்களின் துருவம் மாறுபடுகிறது. எனவே துகள் மீண்டும் அடுத்த டியினுள் அதிக வேகத்துடனும் அதிக ஆரம் கொண்ட சுருள்வில் பாதையில் இயங்கும். அயனியானது டீக்களின் விளிம்புக்கு அருகே சென்றவுடன் விளக்கத் தகடுகள் மூலம் வெளியேற்றப்படும். இந்த உயர் ஆற்றல் துகளை தேவையான இலக்கின் மீது நாம் மோத செய்யலாம். துகள் R ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் V என்ற திசைவேகத்துடன் இயங்குவதாக கருதுவோம். இப்போது லாரன்ஸ் விசை தேவையான மைய நோக்கு விசையினை தரும். BQV என்பது லாரன்ஸ் விசை. MV2/R என்பது மைய நோக்கு விசை. லாரன்ஸ் விசை தேவையான மைய நோக்கு விசையினை தருவதனால் BQV = MV2/R என எழுதலாம். இரண்டு பக்கமும் இருக்கின்ற வியை வெட்டி கொள்ளலாம். இப்போது நமக்கு V/R = BQ/M என கிடைக்கிறது. இதில் BQM ஆகியவை மாறிலியாக இருப்பதனால் V/R என்பது ஒரு மாறிலியாக இருக்கிறது. அரைவட்ட பாதையினை கடக்கும் காலத்தை இப்போது நாம் கணக்கிடலாம். கடக்கும் காலம் சமம் கடந்த தூரம் வகுத்தல் திசைவேகம். இங்கு அரைவட்ட பாதையில் அது கடந்த தூரமானது பையார் என எடுத்துக்கொள்ளலாம். திசைவேகத்தை V என எடுத்துக்கொண்டால் T = πR/V என எழுதலாம். இப்போது V/Rன் மதிப்பினை இந்த கடக்கும் காலம் Tயில் பிரதியிடும்போது T = πM/BQ என கிடைக்கிறது. இந்த சமன்பாட்டிலிருந்து அயனியானது அரைவட்ட பாதையினை கடக்கும் காலமானது 1 வட்டப்பாதையின் ஆரம், 2 துகளின் திசைவேகம் இவற்றை சார்ந்ததல்ல என்பதை நாம் அறியலாம். இப்போது நாம் அலைவு நேரத்தை கணக்கிடலாம். அலைவு நேரமானது T = 2T. இப்போது சிறிய டியின் மதிப்பை பிரதியிடும்போது T = 2πM/BQ என கிடைக்கிறது. இந்த 2πM/BQ என்பது ஒரு மாறிலியாக இருக்கிறது. எனவே சீரான காந்தப்புலத்தில் அயனியானது அனைத்து வட்டப்பாதைகளையும் ஒரே காலத்தில் கடக்கும். துகளின் சுற்றிய கதிர்வெண் ν = 1T. இப்பொழுது T தலைகளாக எழுதும்போது BQ/2πM கிடைக்கிறது. இந்த BQ/2πM தான் இந்த துகளின் சுற்றிய கதிர்வெண்ணாக கருதப்படுகிறது. அலையேற்றின் அதிர்வெண்ணை இந்த சமன்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பினை பெறுமாறு செய்தால் ஒத்திசைவு ஏற்படும். புரோட்டான், டியூட்ரான், ஆல்ஃபா துகள்
போன்ற துகள்களை நாம் சைக்ளோட்ரானால் முடுக்கலாம். சைக்ளோட்ரானுக்கு சில வரம்புகளும் இருக்கின்றன. ஒன்று, டீக்களின் பெரிய பரப்பில் சீரான காந்தப்புலத்தை நிறுவது கடினம். ரெண்டு, பெரும திசை வேகங்களினால் ஏற்படும் ஒப்புமை நிறை மாறுபாடு ஒத்திசைவை குலைக்கும். மூன்று, உயர் அதிர்வெண்ணில் எலக்ட்ரானின் ஒப்புமை நிறை மாறுபாடு மிக அதிகமாக இருப்பதனால் எலக்ட்ரான்களை சைக்ளோட்ரானால் முடுக்க இயலாது.